வணக்கம். இன்னைக்கு ஒரு புக் ரிவ்யூ, வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை. July 2019 முதல் பதிப்பாக வெளிவந்த நூல். 500 ரூபாய் விலை, அமேசானில் 450 ரூபாய்க்கு பார்த்தேன். அதுக்கு கம்மியாக எந்த தளத்தில் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தமிழோட தொன்மை மேன்மை இதை கண்டறியப்பட்ட ஆதாரங்களின் வழியாக புலப்படுத்தும் ஒரு முயற்சி. தொல்காப்பியர் தொடங்கி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வரையும் ஒரு 24 ஆளுமைகள் தமிழுக்கு கலை, எழுத்து, இலக்கியம், அரசியல் அப்படின்னு பல்வேறு தளங்களில் அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷனை பேச முற்படுற நூல். ப்ளஸ் தமிழ் மொழியை பல உலக மொழிகளோட கம்பேர் பண்ணி, பல தொன்மையான மொழிகளோட கம்பேர் பண்ணி தமிழ் எப்படி இந்த பாதையை கடந்து வந்துச்சு, உலக மொழிகள்லாம் எப்படி இந்த பாதையை கடந்து வந்து எந்தெந்த மொழிகள் இன்றைக்கி வழக்கொழிஞ்சு போச்சு, ஸோ ஃப்யூச்சரில் நம்ம மொழியை பல சந்ததிகளுக்கு கடத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆவண முயற்சிகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நமக்கு விடுக்குது இந்த நூல். வைரமுத்து அவர்கள் படைத்த படைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தை உறிஞ்சிக்கிட்ட படைப்பு இதுன்னு சொல்லி சொல்கிறாரு. நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, இந்த நூலுக்காக அவர் உண்மையிலே உழைச்சிருக்காரு. இது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். தமிழ்ங்கிற ஒரு 3000-4000 ஆண்டு பழமையான ஒரு பெரும் காட்டில் அவருக்கு இம்பேக்ட் ஆன, அவருக்கு தெரிஞ்ச 24 ஆளுமைகளை எடுத்து கோர்த்த ஒரு நூல் இது. வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கங்கள் டு மிஸ்டர் வைரமுத்து சார். நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரு தெளிவுரையோ ஒரு விளக்க உரையோ இல்லை. நம்ம இப்போ பேச போகிறதுலாம் இந்த நூலிலிருந்து நம்ம கண்டறிஞ்சது, நம்ம படித்தது, நம்ம கேட்டது, இதெல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இது ஒரு முன்னுரைன்னு சொல்லுவேன் நான். சுமேரிய நாகரிகம் வர வரையும் எகிப்து நாகரிகம் தான் பழமையான நாகரிகம்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அதை உடச்சிச்சு, தமிழோட தொன்மை வழங்குச்சு. நம்ம இந்தியாவில் மொழி குடும்பத்தை வந்து ஒரு 4 வகையாக பிரிப்பாங்க. இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம், திபேத்திய பர்மன் மொழி குடும்பம். மொழியறிஞர் கிரியர்சன், பேராசிரியர் மெயில், மேக்ஸ் முல்லர், இந்த மாதிரி ஐரோப்பியா தளத்திலிருந்து வந்தவங்க தமிழோட தொன்மைக்கு நிறைய ஆவணங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட உண்மையை விளங்கி அதை பதிவும் பண்ணியிருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் நம்ம உலக மொழின்னு சொல்கிற இங்கிலீஷ் வந்து உருப்பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஐடி மொழி, தொழில்நுட்ப மொழின்னு நம்ம சொல்கிற ஜெர்மன் 8ஆம் நூற்றாண்டு, பண்பாட்டு மொழின்னு நம்ம சொல்கிற ஃப்ரெஞ்சு 9ஆம் நூற்றாண்டு, அறிவியல் மொழின்னு சொல்கிற ரஷ்யா 10ஆம் நூற்றாண்டு, லத்தீனுங்கிற பேச்சு மொழியிலிருந்து பிரிஞ்சு இசை மொழியாக வந்த இத்தாலி 10ஆம் நூற்றாண்டு. ஆனால் தொல்காப்பியம் நம்மளோட தொன்மையான நூல்னு சொல்லுவாங்க, அந்த நூலோட வயசு வந்து கிமி 3ஆம் நூற்றாண்டு. ஸோ நூலுக்கே 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா மொழி எப்போ தோண்டி இருக்குன்னு பாருங்கள். படித்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாஸ்டருக்கெலாம் ஒரு மாஸ்டர் இருப்பாங்க தமிழ். சந்தோஷம், நம்ம மொழி நம்ம கொண்டாடாமல் யார் கொண்டாடுவா? மாறு தட்டியாச்சு. மொழி பெருமை நம்ம பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம், இருக்குது, அதனால் பேசுகிறோம், பேசாமல் இருக்க முடியாது. பட் பெருமை பேசுகிறது மட்டுமே போதுமா? ஒரு மொழியாக பல சந்ததிகளுக்கு கடத்திட்டு போகிறதுக்கு அந்த மொழியோட தொன்மை மட்டுமே போதுமா? மொழியை பேசுகிறவங்க, அந்த மொழிக்கு பாத்தியப்பட்டவங்க கடத்தணும். சாக்ரட்டிஸ் பேசின கிரேக்கம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வழக்கொழிஞ்சு போச்சுங்கிறாங்க. 4000 ஆண்டுகளாக வாழ்ந்த இயேசு பேசிய ஹூப்ரு மொழி 2ஆம் நூற்றாண்டில் வழக்கொழிஞ்சிச்சு. சுமேரிய நாகரிகம் இன்றைக்கி சுவடே இல்லை. காளிதாசன் கவிதை எழுதின வேத உபநிடதங்கள் நமக்கு ஓதிய சமஸ்கிருதம், இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை தோற்றுவித்தது சமஸ்கிருதம் தான். அந்த மொழி ஒரு மக்கள் மொழியாக இன்றைக்கி மண்புரளை. தமிழ் நிலச்சி போய்கிட்டே இருக்குது, அதால் முடிஞ்ச அளவுக்கு. பீப்புள் லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா 2010-13 காலகட்டத்தில் எடுத்த ஒரு சர்வேல 1950 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1650 மொழி பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் 10 மொழி வந்து வழக்கொழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்கேரியான ஆய்வு. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? தமிழை வந்து தமிழுக்கு தகுதி மொழியாக்கலாம், அதிகாரங்கள்
அதிகார வர்க்கங்களில் இருக்கிறவங்க தமிழுக்கு ஆவணம் செய்யலாம், தமிழருக்கு ஆவணம் செய்யலாம். உலகுக்குள் தமிழ், தமிழரை தகுதி மொழியாக்குறது, தமிழுக்குள் உலகம், இந்த மாதிரி போனால் தமிழை வந்து காப்பாற்றலாம், பல சந்ததிகளுக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகலாங்கிறாங்க. ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ் நிறையா கண்டுபிடிப்புகள் வரணும். இப்போது ஒரு தொழில்நுட்ப மொழியாக அறியப்படுற ஜெர்மனு, ஏன்னா ஒரு அறிவியல் மொழியாக அறியப்படுற ரஷ்யா மாதிரி தமிழில் கண்டுபிடிப்புகள் வரணும். இப்போ நம்ம மொழி நல்ல கலாச்சார மொழி, பண்பாட்டு மொழி, அடுத்த சந்ததிக்கு இது அப்படியே மென்மேலும் போய்கிட்டே இருக்கணும்னா தமிழில் நிறைய கண்டுபிடிப்புகள் வரணும். தமிழர்கள் தான் அதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்வு இதில் வைக்கிறாரு. ஒரு டீசெண்டான ரீடு மெகேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 24 ஆளுமைகள் மட்டும்தான் தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை, நிறையா வைரமுத்து அவர்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த 24 பேர் எழுதுனதாக சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போ தொல்காப்பியரை பற்றி வைரமுத்து பேசுகிறாரு அப்படின்னா, தொல்காப்பியரோட எழுத்து என்ன ஸ்டைலு, அது எப்படி தமிழுக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுங்கிறத அழகாக சொல்லியிருப்பார். அதாவது மொழி கொள்கை, மொழி கொள்ளைன்னு ஒன்று இருக்குது. எப்படி பல மொழிகளில் உள்ள வனப்பு அழகாக நம்ம திராவிடம் கட்டமைச்ச மாதிரி எடுத்துக்கிச்சோ, அதே மாதிரி நம்ம மொழியிலேருந்து என்ன மாதிரி கொள்ளையும் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஒரு பர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருப்பார். தொல்காப்பியர் எழுதினது மாதிரியே அண்ணா பேசியிருப்பார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, இந்த மாதிரி பல தளங்களில் உள்ளவங்கள அவங்களோட எழுத்து, அதோடய செறிவு, அது எப்படி தமிழ் உள்வாங்கி டைஜஸ்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. இந்த தமிழோட பியூட்டியாக தான் இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு இங்கிலீஷ் மாதிரி சிம்பிளாக இல்லை, ஒரு 26 லெட்டர்ஸில் இது உலக மொழி அறியப்படுதுன்னா அதோடய சிம்பிளிசிட்டி தான், அது மாதிரி தமிழ் இல்லைங்கிறாங்க. அது எப்படிடா சிம்பிளிஃபை பண்ணுறது, அவ்வளோ வளம் இருக்கேடா. ஒரு ஒரு வார்த்தைக்கு, ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு வார்த்தை ஒரு மொழியில் இருக்குது, இங்கே 10 இருக்கேடா. அது போய் எப்படி போய் கட்டி, எதை போய் கட் பண்ணி, எதை போய் சுருக்கிறது, ஏன்னா சாப்பிட முடிஞ்சவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும். நமக்கு சாப்பிட முடியலங்கிறதுக்காக சாப்பாடு குறை சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ இருக்குது இந்த மொழியில், இந்த நூலில் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். தமிழ் விரும்பிகள், புத்தக வாசிப்பாளர்கள், படிங்க. வாசிக்கும் பழக்கம் இல்லாதவங்க, ஒன்று அட்வைஸாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம், நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, பெரிய வாசகரும் நம்ம கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேரங்களை ஒதுக்கி அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாசிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க, வாசகராக மாறுங்க. உங்கள் குழந்தைகள், உங்கள் தளத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா இதுவும் போட்டோம். மீடியாவுக்கு நம்ம நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ, வெனசே மீடியா, செல்ஃபோன், இந்த மாதிரி கேளிக்கைகள், என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ முடிஞ்ச அளவுக்கு வாசிக்க ஆரம்பிங்க. நூலை படிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம்.